வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வியோட BS6 மாடலோட எக்ஸாஸ்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம அப்பாச்சி ஆர்டிஆர் 164 BS6 மாடலோட எக்ஸாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பார்த்துருவோம். டிசைன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இது வந்து ஒரு டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்டோட கை மாதிரி வருது, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேரல் கன் வர்ற மாதிரி வருது. டிசைன் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். வேறு லெவலாக இருக்குது டிசைன் வைஸ், எந்த குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது BS6னால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து வர நாய்ஸ் பொல்யூஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம வந்து டியூக்லேயே பார்த்துருப்போம், அந்த பழைய ஐகானிக் நாய்ஸ் வந்து கம்மியானது காரணம் வந்து இந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டு சென்சர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வெளில வர கேஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இருக்குது, அப்புறம் கார்பன் லெவல் இதெல்லாம் சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் மிக்சர் வந்து நம்மளுக்கு அனுப்புறதுக்காக இந்த சென்சர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட்டே வந்து நம்ம மறந்துட்டோம், எக்ஸாஸ்ட் வந்து ஏன் வண்டியில் தராங்க, எக்ஸாஸ்ட் தராமல் டேரெக்டாக அப்படியே ஓப்பனாக உள்ளாமே அப்படின்னு கேட்கலாம். ஏன் வந்து வண்டியில் எக்ஸாஸ்ட் தராங்கன்னா, இப்போ வந்து இன்லெட் அவுட்லெட் ரெண்டு வால்வு தான் இருக்கும். இப்போ வந்து அவுட்லெட் வழியாக அந்த கேஸ் வந்து வெளில வரும், அப்போ வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்ச கேஸ் வந்து உடனே வெளில போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்லெட்லேருந்து வர அந்த ஃபியூல் மிக்சரும் கூட சேர்ந்து வெளில வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் இருக்க கேஸ் உங்களுக்கு உள்ளே போய் அந்த இன்ஜின் வந்து கொஞ்ச நாள்லேயே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வண்டியிலையும் எக்ஸாஸ்ட் தராங்க. அதனால தான் வந்து வேறு எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் மாற்றாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்குன்னு எக்ஸாஸ்ட் வந்து செஞ்சுருப்பாங்க, கேல்குலேஷன் பண்ணி இவ்வளோ லென்த்து இவ்வளோ இதுந்தால் அந்த ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட்டு போகிற கேஸ் வந்து போகிற மாதிரி இருக்கணும்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேறு ஆஃப்டர் மார்க்கெட்டு எக்ஸாஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டிருப்பீங்க. டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்ன்றதுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஒரு டபுள் பேரல் கன்லேருந்து என்ன சவுண்ட் வருமோ அதே சவுண்ட் வந்து உங்களுக்கு வருது. பீட் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. அந்த பேஸ் வந்து செம்மையாக இருக்குது சொல்லணும். அந்த நீங்கள் வந்து ஐடியில் விடும்போது ஒரு பேஸ் கேட்க உங்களுக்கு செம்மையாக இருக்கும். எந்த அளவு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கேட்டுன்னு தெரில, நீங்கள் நேரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அந்த கன்லேருந்து வர அதே சவுண்ட் வந்து உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். நீங்கள்
அடுத்து இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் பைப் தான் இருக்கும், ஏன்னா சிங்கிள் போகிறனால சிங்கிளாக வந்து ஒரே பைப்பில் போகிறனால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து உடனே வெளில ஏறாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கனால சிங்கிளாக வந்து ரெண்டு பைப் மூலயமா வெளில போகிறனால வந்து நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து உடனே வெளில போகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த சைலன்சரை பொறுத்தவரை எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த பைக் வச்சு எதாவது ஃபீல் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.